நிலப்பறிப்பு சட்டத்தை நீக்க வேண்டும், விவசாயிகள் மீது போட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசை கண்டித்து கோஷம் போட்டனர். தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக ஊழவர்களின் நஞ்சை நிலங்களை பறிக்கின்ற வேலையில் தீவிரமாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் ஏற்கனவே இரண்டு சிப்காட் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு சிப்காட்டை உருவாக்குவதற்கு 3174 ஏக்கர் நிலத்தை பறிப்பதற்கு வன்முறைகளை ஏவுகிறார்கள். அதை எதிர்த்து உழவர்கள் பல மாதங்களாக 4 மாதங்களாக அறப்போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் மீது நவம்பர் 4ஆம் தேதி அவருக்கு பல பிணையில் வர முடியாத பிரிவுகளை சேர்த்து வழக்குகளை போட்டு கைது பண்ணி பல சிறைகளில் அடைக்கிறார்கள். எதிர்ப்போராட்டம் ஏவா வேலு களத்தில் இறங்கி அவர்களுடைய கையாட்களை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஆலை தான் வேண்டும், நிலம் வேண்டாம், சிப்காட் வேண்டும், விவசாயம் வேண்டாம் என்று சொல்லி விவசாயிகளை கூலிக்கு மாரடிக்க வைக்கிறார் ஏவா வேலு. MK ஸ்டாலின் இதை ஆதரிக்கிறார். நிலப்பறிப்பு மட்டுமல்ல, ஸ்டாலின் ஆட்சி ஜனநாயக பறிப்பையும் செய்கிறது. பன்னாட்டு முதலாளி வர்றான், வடநாட்டு முதலாளி வர்றான், தொழிலாளி வர்றான், விவசாயி எல்லாம் வெளியேறான். அப்படின்னா நிலத்தை மட்டும் இழக்கல, கிராமங்களை இழக்கிறோம். கிராமங்கள் இழந்தால் தமிழர் தாயகம் என்ற நிலையில் தமிழ்நாடு இருக்காது, ஒரு இன்னொரு இந்தி மாநிலமாக இது மாறிவிடும். எல்லா சூழ்ச்சியும் செய்கிறார்கள் இந்திய ஆட்சியாளர் செய்கிறார்கள். அதோடு இணக்கமாக அந்த நிலப்பறிப்பு கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்து கொள்ளையடிக்க விடுவது, ரெண்டுலேயும் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் வேறுபாடு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தை விவசாயி மேலே இனி போடக்கூடாது, அருள் ஆறுமுகர்களை உடனடியாக விடுதலை செய்யணும், செய்யாறு பகுதியில் தங்கள் நிலத்தை பாதுகாக்க நிலப்பறிப்பை எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் கைதான அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், எந்த வழக்கம் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு அரசை கண்டித்து காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் அதன் தோழமை இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு தஞ்சையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.